நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஜனவரி சீசனோட 5வது வாரம், மே மாதம் மாதிரி வெயில் அடிக்குது. போன வருஷம் இதே பிப்ரவரியில் செம குளிர், மாமரத்தில் பூத்த பூக்கள் எல்லாமே குளிரில் கருகி போச்சு. இந்த வருஷம் அப்படியே தலையெல்லாம் இப்போவே வெயில் கண்ணை கட்டுது. செடியில் எல்லாமே மாடியில் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. அப்படி ஒரு அனல் அடிக்குது, செடிகள் எல்லாமே பகல் முழுக்க தோண்டு போய் தான் நிற்குது. சாயங்காலம் கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் தான் செடிகளுக்கெல்லாம் உயிரே வருது. இப்போவே இப்படின்னா ஏப்ரல் மேலாம் நினச்சி பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சீசன் தொடங்கி 5வது வாரத்தில் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பூச்சி தொல்லைகள். வெண்டை இந்த சீசனுக்கு நமக்கு எழுதி வைக்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல போட்டப்போ நிறைய முளைக்கலை, பிறகு 2வது விதைச்சப்போ எல்லாமே நல்லா முளைச்சிது. ஆனால் இதுதான் இந்த வாரத்தோட நிலைமை, நிறைய பூச்சி தாக்குதல். தொடக்கத்திலே இப்படி இலை சுருண்டு போனால் நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. வேப்பன கரைசல்லாம் ஸ்ப்ரே பண்ணி பூச்சிகளை கட்டுப்படுத்தியாச்சு, ஆனாலும் முதல் இலையே சுருண்டு போனதுனால செடிகள் செழிப்பாக வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மறுபடியும் இன்னொரு முறை விதைக்க வேண்டியதுதான். டர்னிப் நல்லா வந்துட்டுருக்கு, மிதிப்பாகல் அருமையாக வந்துட்டுருக்கு. இனிமேல் தான் பந்தல் அமைக்கணும். மாடியில் கத்திரி தக்காளிலாம் நல்லா வந்துட்டுருக்கு. தரையில் வச்ச மிளகாய், தக்காளி, கத்திரி எல்லாமே நல்லா இருக்குது. இனி வேர் பிடிச்சு ஒரு வளர்ச்சி காட்டும், அதுக்கப்புறம் தான் இதோட வளர்ச்சி பற்றி நம்ம சொல்ல முடியும். உழவரானந்துக்கிட்ட வாங்கினா குட்டைப்பொடலை நீட்டப்பொடலை ரெண்டையுமே பெரிய நர்சரி ட்ரேயில் போட்டு நாற்றை எடுத்து இந்த வாரம் தான் வச்சுக்கிட்டுருக்கேன். அடிக்கிற வயலுக்கு கொடிலாம் எப்படி வரும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெள்ளரி நல்லா வந்துட்டுருக்கு. முலாம்பழம் முதல்ல வச்ச செடி நல்லா வந்துட்டுருக்கு. மிச்சம் இருந்த தர்பூசணி முலாம்பழம் விதைகளெல்லாம் பெரிய நர்சரி ட்ரேயில் போட்டு நாற்றை எடுத்து மறுபடியும் நிறைய பைகளில் வச்சுக்கிட்டுருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் தர்பூசணி முலாம்பழம் புடலெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்து தான் இந்த சீசனுக்கு நமக்கு தர்பூசணி முலாம்பழம்லாம் எழுதி வச்சுருக்கான்னு முடிவு பண்ணணும். சில நேரம் செடி அப்படியே வச்ச மாதிரியே நிற்கும், டக்குன்னு வேர் பிடிச்சி மடமடான்னு வளரணும். அப்போ தான் பூச்சி தாக்குதல் எதுவும் வந்தாலும் சமாளிக்க முடியும். நவம்பர்லேருந்து தர்பூசணி போட்டு ஒன்றுமே முளைக்காமல் பிப்ரவரியே வந்துட்டு இப்போ தர்பூசணி பழம் விற்பனைக்கே வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் தர்பூசணி தேர்மானு தெரிஞ்சிடும். கீரைகளில் அரைக்கீரை பாலக்கீரைலாம் ஜம்முன்னு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. வரும் வாரம் எங்கள் வீட்டில் கீரைகள் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் தான் மற்ற கீரை விதைகள்லாம் போட்டு விட்டுருக்கேன். முளைக்கீரை, தண்டங்கீரை, வெந்தைக்கீரைலாம் இந்த வாரம் போட்டிருக்கேன். வெண்டையை போலவே இன்னொரு சோகம் கொடமிளகா. அரும்பாடு பட்டு கொண்டு வந்த நாற்றுகள் பெரிய ட்ரேயில் வச்சு கொஞ்ச நாளையிலே இப்படி துண்டு துண்டாக போயிடுச்சு. மண் கலவையில் எதுவும் வேர்பூச்சி மாதிரி இருந்திருக்குமான்னு தெரியல, இல்லை எலி வந்து வெட்டிட்டு போயிடுச்சான்னு தெரியல. எலி அப்படின்னா மேலேயே வெட்டியிருக்கணும். இது மண்ணுக்குள்ளே புதஞ்சி செடி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கட்டாக இருக்கும். இந்த மண் கலவையில் விருடி சூடோமானஸ்லாம் கலந்தது தான். இப்படி ஆகும்னு நினச்சி இன்னொரு செட் கொடமிளகா போட்டு விட்டுருந்தேன். எல்லாமே முளைச்சி ட்ரேயில் நிற்குது. இந்த சீசனுக்கு கொடமிளகா அறுவடை எடுக்காமல் விடுறதா இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த சீசனில் பிரச்சனை எல்லா விதத்துலேயும் வரும். போன சீசன் அப்படி இல்லை, லட்டு மாதிரி அறுவடை எடுக்கலாம். இந்த கோடை சீசனுக்கு நாலா பக்கத்தில் இருந்தும் 400 பிரச்சனைகள் வரும். வடிவேல் ரத்த கலரையாக நின்றுட்டு சொல்லுவார்ல, நின்ன இடத்துலேருந்து 2 ஜம்பில் போய் அவனை பிடிச்சி முட்டுனேம்பார் முட்டு, டக்குன்னு விலகிட்டான் பின்னாடி போஸ்ட்டு, முட்டுன முட்டில் மண்டை ஓப்பன் ஆகிடுச்சி, மறுபடி பூஸ்ட் பண்ணி கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு போய் விழுறேன், ஓப்பன் வாய்க்கா உள்ளே பூரா முறுக்கு கம்பி, ஒன்று இப்படி நிற்குது ஒன்று அப்படி நிற்குது, 2 காதில் ஏறுது, 2 கழுத்தில் ஏறுது, 2 கடவாயில் ஏறுது, எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு புரண்டு பார்க்குறேன், அவன் கண்ணில் ஒரு மரண பயம் அப்படிம்பாரு. வடிவேலு நிலைமை தாங்க இந்த சீசனில் நம்ம நிலைமையும். ஆனாலும் விடாமல் வடிவேலு மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கணும். எதுவும் பிரச்சனைனா போடா போடா புண்ணாக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க மக்களே. நல்லதான் 4 விஷயத்தை பார்த்துட்டு இந்த வாரம் அப்டேட்டை முடிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு மாமரத்தில் நல்ல அறுவடை ஒன்று எடுத்ததை காட்டியிருந்தேன். விளைச்சல் முடிஞ்சதும் உடனே இந்த கோடை சீசனுக்கு பூத்துருக்கு. மாமரத்தில் இருக்க தேனீக்கள் எல்லாமே இப்போ ரொம்ப பிஸி. ஜூன் வாக்கில் மா அறுவடைக்கு வரும். இந்த வாரம் அறுவடையை பார்க்கலாமா? இந்த கத்திரி போன சீசனில் வச்சுது, செமையா விளைச்சல் கொடுத்துட்ருக்கு. தரையில் உள்ள மேட்டு பாத்தியில் வச்சுது, போன அக்டோபர்லேருந்து விளைச்சல் கொடுத்துட்ருக்கு, இன்னமும் நல்ல காய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த சௌச்சவ் அறுவடை. விளைச்சல் பட்டையை கிளப்பிட்டுன்னு தான் சொல்லணும். சௌச்சவ் வளர்ப்பு பற்றி விரிவான வீடியோவை வரும் வார இறுதியில் கொடுக்குறேன். பூக்கள் ஏரியாவில் இந்த கார்னேஷன் இந்த வாரம், அவ்வளோதாங்க இந்த 5வது வாரம் அப்டேட்.
கோடை வெயில் நம்மளை நூடுல்ஸ் ஆக்கம் விடாத போல. இருந்தாலும் நானும் மல்லுக்கு நின்று டீசெண்டாக ஒரு விளைச்சல் எடுக்கிற வரைக்கும் ஓய போகிறதில்ல. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது, செடிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.